அன்பர்களே, இந்த பதிவில் ஒரு தன்னலமற்ற தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தேசப்பணிக்காக எழுதி வைத்த தியாகி குறித்து பார்க்கலாம். கோவிட் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் சேவாபாரதி பாரதம் முழுவதும் சேவை பணியில் ஈடுபட்டது. கேரளா மாநிலம் செவ்வன்னூர் பஞ்சாயத்தில் சேவாபாரதி பணிகள் தீவிரமாக நடந்தது. அதற்கு காரணம் பஞ்சாயத்தின் 12 வார்டு பாஜக கவுன்சிலர் அஜிதா விஷாலின் சுறுசுறுப்பான பணி. பஞ்சாயத்தில் சேவாபாரதியின் பெயரில் பல்வேறு பணிகளை அவர் மேற்கொண்டார். கையில் இருந்த பணத்தையும் சேகரித்த பணத்தையும் எல்லாம் பயன்படுத்தி பணிகளில் ஈடுபட்டார். இது குறித்து இவர் பேஸ்புக்கில் போட்ட பதிவில் ஒருவர் நக்கலாக பதில் போட்டிருந்தார். சேவாபாரதி என்றால் என்ன? இதற்கு முன் இங்கு எங்கும் நாங்கள் பார்த்ததில்லையே, இது கடிக்குமா என்று கேட்டிருந்தார். அவருக்கு அஜிதா பதிலளித்து தன்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இந்த நிலையில் அந்த கேள்விக்கு தெளிவான பதிலை அந்த வார்டைச் சேர்ந்த 75 முதியவரான விவசாயி சேரு அப்பாப்பன் சொல்லியுள்ளார். தன்னுடைய செயலினால் சேவாபாரதியின் பணிகள் சேரு அப்பாப்பன் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஒரு நாள் அஜிதாவை பார்க்க வேண்டும் என்று ஆளை சொல்லிவிட்டார். அஜிதாவும் சேரு அப்பாப்பனை பார்க்க சென்றார். அப்போது அவர் கூறிய தகவலை அஜிதாவால் நம்ப முடியவில்லை. ஆம், தன்னுடைய 18 சென்டிடத்தை சேவாபாரதிக்கு இலவசமாக வழங்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் எதையாவது சேவாபாரதியால் செய்ய முடியும் என்று தான் நம்புவதாக விவசாயி சேரு அப்பாப்பன் கூறினார். அவரது மகனும் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகியுமான வர்கீஸ் தந்தையின் விருப்பத்திற்கு ஆதரவாக நின்றார். பின்னர் எல்லாம் வேகமாக நடந்தது. சொத்தை அவர் சேவாபாரதிக்கு எழுதி கொடுத்தார். பெருமளவில் வந்த பதிவு கட்டணத்தை ஒரு நல்ல மனதுடையவர் இலவசமாக வழங்கினார். வாகனங்களில் பயணித்து பழக்கமில்லாத சேரு அப்பாப்பன் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தன்னுடைய இடத்தை பதிவு செய்து கொடுத்துவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் நடந்தே வீடு திரும்பினார். 18 சென்டிடத்தை இலவசமாக கொடுக்கிறார் என்றால் ஏதாவது ஒதுக்குப்புறமான இடமாக, பாதை வசதி இல்லாத இடமாக இருக்கும் என்று கருதினீர்கள் என்றால் தவறு. பொதுப்பணித்துறை சாலையை ஒட்டி கிடக்கும் 500,000 மதிப்பிலான சொத்து அது. அன்பர்களே, ஒரு ஆலயத்துக்கு இலவசமாக ஒரு டியூப்லைட் கொடுத்தால் கூட அதில் இலவசம் இன்னார் என்று எழுதி வைப்பவர்களுக்கு மத்தியில் சேரு அப்பாப்பன் தன்னலமற்ற சேவையை செய்துள்ளார். தன்னுடைய சொத்தை இலவசமாக எழுதி வைத்த சேரு அப்பாப்பன் அதற்கு உதவியாக இருந்த அவருடைய மகன் வர்கீஸ் ஆகியோரை பாராட்டுவோம். தொடர்போம் உங்கள் கிரீஷ்.